அனாலிட்டிக்ஸ் வித் நாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டேட்டா டைப்னா என்ன, அது எவ்வளோ யூஸ்ஃபுல் இந்த பவர் பிஐ டூல்லையோ சரி, எந்த ரிப்போர்ட்டிங் டூல்லையோ சரி, அதை ப்ராப்பராக நம்ம எப்படி டிஃபைன் பண்ணோம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் பவர் பிஐ சப்போர்ட் பண்ணுற டேட்டா டைப்ஸ்: டெக்ஸ்ட்டு, ஹோல் நம்பர், டெசிமல், டேட் டைம், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டேட்டா இது போல் இருந்துச்சு, கஸ்டமர் நேமோ, அட்ரஸோ, ப்ராடக்ட் நேமோ, ஒரு டெக்ஸ்ட்டாக தான் இருக்க போகுது அப்படின்னா, நீங்கள் டெக்ஸ்ட்டை நீங்கள் டிஃபைன் பண்ணலாம். அதுவே வந்து ஒரு நியூமரிக்கல் வேல்யூ ஆர் இன்டீஜர் வேல்யூ அப்படியே இருந்துச்சுன்னா, சேல்ஸ் அமௌண்ட்டோ, குவான்டிட்டியோ, ஏஜோ அப்படி இருந்துச்சுன்னா, நீங்கள் ஹோல் நம்பர் அப்படி டெசிமல் அப்படின்றது பண்ணிக்கலாம். உங்களோட டேட் ஆஃப் பர்த், சேல்ஸ் டேட்டு, டைமு, இது போல் விஷயத்த நம்ம டேட் டைம் அப்படின்றத வச்சுக்கலாம். அப்படி இல்லை, உங்களுக்கு வந்து பூலியன் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெண்டு வேல்யூ தான் இருக்கும், அக்செப்டர் ரிஜெக்டர், இது அக்செப்டர் ரிஜெக்டர், அக்செப்டர் ரிஜெக்டர்னு வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வச்சுட்டான், ட்ரூ அப்படின்னா அக்செப்டட், ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா அது ரிஜெக்டட் அப்படின்ட்டு நம்ம கோடிங்கில் புரிஞ்சுக்கலாம். ஸோ இது இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ராப்பரான டேட்டா டைப் வைக்கலைன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து சேல்ஸ் டேட்டை நான் டெக்ஸ்ட்டாக கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம், அப்போ என்ன ஆகுனா ஒரு சில கால்குலேஷன்ஸ் சரியாக ஒர்க் ஆகாது. என்ன கால்குலேஷன்ஸ், நான் நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கறதுக்காக இன்றைக்கி டேட் மைனஸ் ஒன்று அப்படின்னு பார்ப்பேன். அப்போது இந்த டெக்ஸ்ட்டாக நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா அதோட கால்குலேஷன்ஸ் சரியாக ஒர்க் ஆகாது. அதனால தான் உங்களுக்கு இந்த ப்ராப்பர் டேட்டா டைப் அங்கே செட் பண்ணியிருக்கணும். இதே போல் தான் நம்ம நியூமெரிக்கலுக்கும் இருக்கும். ஸோ நம்ம இதெல்லாம் ஃப்யூச்சரில் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் மூலிமா உங்களுக்கு சிறப்பாக புரிய வைக்கிறேன். இப்போது நம்ம பார்க்க போகிறது ஒரு டெமோ. இந்த டேட்டா டைப்பு இங்கே ப்ராப்பராக டிஃபைன் பண்ணலனா என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்மளோட ரிப்போர்ட்டுக்கு வந்துட்டோம், நம்ம ஏற்கனவே பண்ணி வச்ச ரிப்போர்ட் தான். நம்ம பவர் பிஐயில் ஃபைலை லோட் பண்ணிட்டோம். நம்ம எங்கேயுமே வந்து இந்த டேட்டா டைப்பையோ எதுவுமே நம்ம செட் பண்ணல. லோட் பண்ணோம், இமிடியேட்டாக ஒரு டேஷ்போர்டை வித்தின் ஃபியூ மினிட்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் காலம்ஸ்ன்னு சொன்னோம். இந்த நியூமரிக்கல் வேல்யூ, ஐட்டம் அமௌண்ட், ஐட்டம் குவான்டிட்டி, நம்மளோட டேட்டா பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ டேட்டா பார்த்தீங்கன்னா இந்த டேட்டு, ரிசிப்ட் நம்பர், ஆர்டர் நேம், இதெல்லாம் வந்து நம்ம யூஸ்வலாக என்ன சொல்லுவோம், டெக்ஸ்ட்டு. இந்த செல்லிங் ப்ரைஸ், ஐட்டம் குவான்டிட்டி, ஐட்டம் அமௌண்ட், டேக்ஸ் அமௌண்ட் அண்ட் லைன் நம்பர். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 3, 4, 5, இந்த 5 வேல்யூ வந்து நம்ம எதுவுமே டிஃபைன் பண்ணல. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு, ஐட்டம் அமௌண்ட்டு இது வேல்யூ இருக்குது அதனால சம் எடுத்துக்கிச்சு, இந்த ஐட்டம் குவான்டிட்டி இங்கே வந்து நியூமெரிக்கல் இருக்குது அதனால சம் எடுத்துக்கிச்சு. அதாவது நம்ம எப்படி டேட்டா டைப் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கிளிக் பண்ணுங்கள், இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது டெக்ஸ்ட்டு, இந்த ஐட்டம் அமௌண்ட்டுன்றது ஹோல் நம்பர், இந்த லைன் நம்பர் பார்த்தீங்கன்னா அதை நான் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், லைன் நம்பர் பார்த்தீங்கன்னா டெசிமல் நம்பர், இந்த டேக்ஸ் அமௌண்ட், டேக்ஸ் அமௌண்ட்டு 0ன்றிருக்கு அது ஹோல் நம்பர். ஸோ நம்ம வந்து இங்கே வந்து நம்ம ஒரு காலம்ஸ் இருக்குது, அதுக்கான டேட்டா டைப் என்ன அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். அப்போது நம்ம வந்து பவர் பிஐ ஒரு சில வாட்டி தப்பாக அதை ஐடென்டிஃபை பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம இங்கே வந்து மாற்றணும், அது தான் சொல்ல வந்தேன். ஓகேங்களா? சரிங்க, இந்த டேட்டா டைப்பு இதெல்லாம் ஓகே, ஆனால் எதுக்கு இது நம்ம டிஃபைன் பண்ணோம் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன டெமோ பார்க்கலாம். ஸோ யூஸ்வலாகவே இது எப்படி இந்த நியூமெரிக்கல் வேல்யூலாம் இங்கே சிம்பிள் எதுக்காக சொல்லணும், அதை தான் நம்ம அக்ரிகேட் பண்ணியோ சம் பண்ணியோ பார்ப்போம். என்ன சொல்ல வரேன்னா, உங்களோட இந்த எக்ஸாம்பிளே பாருங்கள், நம்மளோட கார்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணுறவர் அவரோட சேல்ஸ் அமௌண்ட்டு தான் சம் பண்ணி பார்க்கணுன்னு நினைப்பார். உதாரணத்துக்கு இந்த இதுதான் செல்லிங் ப்ரைஸ்னால் இதை இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே சம்முன்னு வரும், இதை தான் டோட்டலாக பண்ணணும்னு பார்ப்பார். இதை நம்ம சம் பண்ண முடியுமா இந்த ஆர்டர் நேம் எதையும்? ஸோ இந்த காலத்தை நம்ம கிளிக் பண்ணால் இதை நம்ம சம் பண்ண முடியாது, கவுண்ட்டு தான் காமிக்கும் எத்தனை ரோ இருக்குது அப்படின்னு. ஸோ இதனால தான் இங்கே வந்து இதெல்லாம் அக்ரிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பை டிஃபால்ட்டாக இதுக்கு வந்து அக்ரிகேஷன் சம்முன்னு செட் ஆகிருக்கும். நீங்கள் வேணும் அப்படின்னா இங்கே வந்து மாற்றிக்கலாம். இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த டேட்டா டைப் பேஸ் பண்ணி தான் வரும். இது வந்து ஹோல் நம்பராகவோ டெசிமலாகவோ இருந்தால் மட்டும்தான் இந்த சம்மு அதெல்லாம் வரும். ஸோ அதனால தான் அந்த டேட்டா டைப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்க, இப்போ நான் இதை வந்து சம் பண்ணி பார்க்கணும், டோட்டலாக என்ன இருக்கும் பார்க்கணுன்னா, இதை நான் இங்கே கிளிக் பண்ணேன்னா டோட்டல் அமௌண்ட் எனக்கு காமிக்குது. அதுவே வந்து நான் இதை வந்து இந்த கார்டில் பார்க்கணும், இந்த இன்டீஜர் இல்லாததை இந்த கார்டில் பார்க்கணும் அப்படின்னா எனக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம்.
அதே கார்டு நான் இங்கே போடுறேன். கேட்டகரி நேம் பார்க்குறேன். ஸோ இது வந்து நமக்கு சம் காமிக்கல, சம் காமிக்காமல் என்ன பண்ணுதுன்னா ஃபஸ்ட்டு கேட்டகரி நேம் அப்படின்ட்டு காமிக்குது. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டேட்டா வந்து இன்டீஜராகவோ ஹோல் நம்பரோ இல்லைன்னா அதை நம்ம அக்ரிகேட் பண்ணி பார்க்க முடியாது அப்படின்றத சொல்கிறோம். ஸோ இன்னொரு விஷயம் நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, இப்போ நம்ம இன்டீஜரோ ஹோல் நம்பராகவோ வச்சா தான் நம்ம வந்து இங்கே அக்ரிகேட் பண்ணி அக்ரிகேஷன் அப்படின்னா என்னென்னா, இங்கே போயிருந்தா உங்களுக்கு புரியும். ஸோ இதை வந்து நான் சம்மாக பார்க்கலாம், ஆவரேஜ் மினிமம் மேக்ஸிமம் கவுண்ட் கவுண்ட் ஆஃப் டிஸ்டிங் இதெல்லாம். ஸோ இது போல் நம்ம ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா மினிமம் அப்படின்னு வச்சுன்னா, ஸோ நம்மளோட சேல்லையே மினிமம் அமௌண்ட் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இது போல் உங்களுக்கு இது வந்து நம்ம இதுக்கு மட்டும் இல்லை, நம்ம இதுவே வந்து இதுக்கு அகேன்ஸ்டாகவும் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இங்கே கிளிக் பண்ணிக்கிறோம், இங்கே போட்டோ வச்சுக்கோங்க. இதை கிளிக் பண்ணால் இந்த கேட்டகரியில் எது மினிமம் அப்படின்ட்டும் பார்க்கலாம். இந்த கேட்டகரியில் இது மினிமம், இந்த கேட்டகரியில் 900 மினிமம் அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு வந்து இந்த அக்ரிகேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம், அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒன்றொரு இடத்துல பார்க்கலாம். இந்த டேட்டா டைப் பண்ணி நீங்கள் இதெல்லாம் ப்ராப்பராக வைக்கலன்னா இது போல் நம்மளுக்கு எந்த கேல்குலேஷனுமே சரியாக ஒர்க் ஆகாது. அதை புரிய வைக்க தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்க, இன்னொரு விஷயம், இந்த லைன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இதை புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செல்லிங் ஐட்டம் குவான்டிட்டி அண்ட் ஐட்டம் அமௌண்ட் இதெல்லாம் இருக்குது. இந்த லைன் நம்பர் அப்படின்றது என்னென்னா இந்த பில்லுக்கு அகேன்ஸ்டாக லைன் நம்பர், இது ஃபஸ்ட்டு செகண்டு இதெல்லாம் கொஞ்சம் தப்பாக இருக்குது, இதுக்கு அகேன்ஸ்டாக இல்லை, ஃபர்கெட் அபவுட் இட். ஸோ நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இது போல், இதை வந்து இது போல் நம்பர் வந்து நம்ம சம் பண்ணோன்ற அவசியம் இல்லை, ஏன்னா இது டசன்ட் கிவ் எனி மீனிங். ஆனால் பவர் பிஐக்கு அது தெரியாது. இங்கே பார்த்தீங்கன்னா லைன் நம்பர் அப்படின்ட்டு இதையும் நம்மளுக்கு என்ன சொல்லிடுச்சுன்னா சம்முன்னு சொல்லிடுச்சு. இதை நான் சம் பண்ணணுன்ட்டு அவசியம் கிடையாது. ஏன் அதை சம் பண்ணிடுச்சு, ஏன்னா இது 1.1 1.2 டெசிமல் இருக்கிறதால அது வேலிட் கேஸ் தான், அதனால் எடுத்துச்சு. ஆனால் ஆக்சுவல் டேட்டா அது என்ன சொல்லுது, இந்த பில்லுக்கு அகேன்ஸ்டாக இது லைன் நம்பர் 1 லைன் நம்பர் 2 அப்படின்னு சொல்லுது. ஸோ இதை வச்சு நம்ம ஏதாவது அனாலிட்டிக்ஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு அது வந்து நம்ம வந்து சம் பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்படி நம்ம பார்க்குறோம், நம்ம கேட்டகரி வைஸை நம்ம பார்க்கணும் அப்படின்றப்போ நம்மளுக்கு வந்து இதை சம் பண்ணி பார்க்க தேவையில்ல, இதுவே ஒரு கேட்டகரியாக நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்றச்ச நீங்கள் என்ன பண்ணலான்னா இதை கிளிக் பண்ணி டு நாட் சமரைஸ் அப்படின்னு கொடுத்துணும். ஸோ டு நாட் சமரைஸ் கொடுத்துட்டா நம்மளுக்கு வந்து இது வந்து இனிமேல் சம் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே லைன் நம்பர் இருக்குது, இந்த சம் ஆஃப் லைன் நம்பர் அப்படின்றது இங்கே லைன் நம்பர் இருக்குது. ஸோ இது லைன் நம்பர் இனிமேல் ஆக்சஸ்க்கு போயிடும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து டு நாட் சமரைஸ் கொடுத்துட்டோம்னா அது வந்து இனிமேல் நமக்கு சமரைஸ் ஆகாமல் இருக்கும். அதை நம்ம வந்து வேற டேட்டா டைப்பாக கூட மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அப்படின்ட்டும் மாற்றிக்கலாம். அதுவே வந்து நான் இந்த டெக்ஸ்ட் டேட்டா டைப் இருக்கு இல்லையா, டெக்ஸ்ட் டேட்டா டைப்பை நான் வந்து ஹோல் நம்பராக மாற்ற பார்க்குறேன். அப்போ என்ன சொல்லணும்னா வித் திஸ் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுது ஒரு வார்னிங். என்ன சொல்லணும்னா மாற்ற முடியாது, வி காண்ட் ஆட்டோமேட்டிக்லி கன்வெர்ட் த காலம் டு ஹோல் நம்பர். ஸோ உங்களை டெக்ஸ்ட்டில் இருக்கிறத நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக மாற்ற முடியாது, நியூமரிக்காக இருக்கிறத நீங்கள் சம் பண்ணக்கூடாது, அது தேவையில்லாத காலம் தப்பாக டிரெக்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை டு நாட் சமரைஸ் கொடுத்துட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதை வச்சு நீங்கள் வேறு எதாவது அனாலிட்டிக்ஸ் பண்ணலாம். அந்த காலமே நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் அது பாட்டுக்கு எப்படி இருக்கோ அப்படியே விட்டுடலாம். ஸோ இன்னிக்கோட அப்ஜெக்டிவை மீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டேட்டாவும் உங்கள் சொத்து அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க.